फ्रेंड्स वेलकम टू द चैनल टुडे नम्ब पाक कॉलीफ्लावर फ्राई वेरी सिंपला पन्नीला इंद कॉलीफ्लावर फ्राई एप्पडी सेय्यलाम वांग पाकलाम इप्पो इद कट पन्नी नम्ब वॉश पन्नी वेग वच्चि एडुत्तुक्कलाम वांग पाकलाम इप्पो पात्रत्तुल ओरु 2 टम्ளர் வந்து தண்ணி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கेंगे அதுல ஒரு 2 பிஞ்ச் என்ன பண்ணீங்க மஞ்சள் தூள் போட்டுக்கங்க நெக்ஸ்ட் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுங்க இந்த ஸ்டேஜ்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் காலிஃப்ளவர் இத இதல ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஒரு முக்கா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வெந்தோனே நம்ம இத எடுத்துலாம் வெயிட் பண்ணலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினாக்கா தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அஞ்சு வச்சிருக்கேன் आर पूंडु पल्ल कोत्तमल्ली और ब्रिंजी एला और पट्ट आर पूंडु पल्ल इदु वंदु मेलगुत्तूल सोम्बु इदेल्लाम दान इदुक्कु तेवैयान पोरुल इप्पो नम्मलोड कॉलीफ्लावर नल्ला वेंदिरुच्चु नम्म इंद स्टेजिल पात्तींगन्नाक्का नल्लावे वेंदिरुक्कुम ओरु अरै एकरा इंद स्टेजिल नम्म आफ पण्णिट्टु इदै वडिकट्टि एडुत्तुक्कलाम इप्पो इंद स्टेजिल नम्म आयिल ऐड पण्णिक्कलाम पैन वच्चु ऑयल हीट आनदो नंबर इधर एक स्पून सोम बोचर ना भैया आधा ऐड पनी कला नेक्स्ट एक पत्ता बोचर ना भैया एक पत्ता एक बेली बोचर ना भैया आधे रंग के ऐड पनी कला नेक्स्ट करूबला बोचर ना भैया கலர் चेंज ஆயிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த பூண்டு இருக்குலையா இத அப்படியே தோளோடே இடிச்சு வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி வந்து chop பண்ணி வச்சிருக்கோம் சோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுது நெக்ஸ்ட் இதோட நம்ம மிளகு தூள் ஒரு ஸ்பூன் இருக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் மல்லி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அந்த ஸ்பூன் அது அந்த தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு அதை விட கம்மியாக மிளகு வந்து தனி மிளகாய் தூள் இதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கணும் இந்த மசாலாவும் நல்லா இதில் நல்லா ஃப்ரை ஆகிடும் வெயிட் பண்ணிடலாம் அது வரைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருந்தோம்லையா இதையும் இதை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசாலாலாம் ஃப்ரை ஆகிட்டு எண்ணெய் வந்து தனியாக வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணி ஆட்டி ஃப்ரை பண்ணணும் நல்லா நம்ம மசாலாலாம் இதில் பண்ணுற மாதிரி இப்போ மசாலாலாம் அது மேலே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மசாலாலாம் வந்துட்டு இந்த காலிஃப்ளவரில் இறங்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம் லைட்டாக ரொம்ப ஊற்றாதீங்க இப்போ இந்த வாட்டரில் நம்ம உப்பு தேவையான அளவுலாம் செக் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் இந்த தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம காலிஃப்ளவர் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாட்டர்லாம் ட்ரை ஆகி நல்லா சகப்பாகிடுச்சு நமக்கு வேணும் அப்படின்னா தான் இன்னும் டேஸ்ட்டுக்கு பெப்பர் இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் லைட்டாக தூவி இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சுவையான காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு